அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஜுஹைனா குலத்து பெண், இந்த செய்தியை உங்களுக்கு சொல்கிறேன். சொல்லிவிட்டு நான் முடிக்கிறான் நினைக்கிறேன். வேகமாக வருகிற ஒரு ஆண் வரலாம் இந்த நீதிமன்றங்களில் சாட்சி தேடுவதற்கும், சாட்சிகளை பரட்டி பரட்டி பார்த்து நீதி அரசர்கள் நீதி கொடுக்கிறார்கள். நீதித்துறைக்காக வேண்டி பல பில்லியன் ட்ரில்லியன் கணக்கில் உலகம் எங்கும் செலவழிக்கப்படுகிறது. ரசூலுல்லா ஒரு நீதிமன்றத்தை செய்திருக்கிறார். அல்லாஹ்வுடைய சட்டப்படி யாரும் சாட்சிகள் கொண்டு வரவில்லை. ஒரு பெண் வருகிறா, நான் ஜுகைனா குலத்து பெண் வந்திருக்கிறேன் யார் ரசூலுல்லா, நான் துரோகம் செய்து விட்டேன். ரசூலுல்லா முகத்தை திருப்பி கொண்டார்கள், பார்க்கவில்லை. யார் ரசூலுல்லா, ஹத்தை நிறைவேற்றுங்கள் யார் ரசூலுல்லா, எனக்குரிய தண்டனையை நிறைவேற்றுங்கள் யார் ரசூலுல்லா. பெரியவர்களே, நான் உங்களிடம் கேட்கிறேன், மருமையை நம்பாவிட்டால் யாருக்கும் மானம் மரியாதை உலகம் இதெல்லாம் பார்த்து யாருக்கும் சொல்ல இயலாது. அவர்கள் ரசூலை நம்பினார்கள், ரசூலுக்கு பின்னாடி போனார்கள். அந்த ஒவ்வொரு நம்பிக்கைக்கும் நிறைய சான்றுகள் இருந்தது. மதீனாவிலே ஜுகைனா குலத்து பெண்ணை பார்த்து ரசூலுல்லா சொன்னார்கள், வயிற்றிலே உள்ளதை வளர்த்து விட்டு வாழ்ந்தார்கள், வயிற்றிலே உள்ளதை வளர்த்து விட்டு வாழ்ந்தார்கள், பெத்து விட்டுவாங்க. குழந்தை பிறந்த உடனே பிஞ்சு குழந்தையோடு ஓட ஓடி வருகிறார். யா ரசூலுல்லா, ஜுகைனா குலத்து பெண் வந்திருக்கிறேன் யா ரசூலுல்லா, பிஃபச்சாரம் செய்த பெண் யா ரசூலுல்லா, குழந்தைய பெத்துட்டு வர சொன்னீங்க, எனக்குரிய தண்டனையை தாங்க. ஒரு உம்மா தன்னுடைய பிள்ளையுடைய கண்ணை பார்த்துட்டு, இந்த பிள்ளையுடைய கண்ணை பார்த்து விட்டு உலகத்தை விட்டு பிரிவதற்கு நினைக்க மாட்டான். இந்த பிள்ளையை விட்டு எப்படி பிரிகிறது என்று நிறைய யோசிப்பா. அல்லாஹ்வுடைய இரக்கம் வேண்டும் என்பதற்காக வேண்டி அந்த பெண் வந்து நிற்கிற நேரம் ரசூலுல்லா சொன்னாங்க, பால் குடி மறக்கணும், சுயமா சாப்பிடணும், அது வரைக்கும் வளைத்து விட்டுவா. இப்படி சொன்னா நாங்க எவ்வளவு பெருசாகி வளர்க்கலுமோ அவ்வளவு பெருசாகிட்டு வரணும். ஒரு நாள் சஹாபாக்கள் நிற்கிறார்கள், ஒரு பெண் வருகிறா, சின்ன ஒரு குழந்தை, கையில் ஒரு ரொட்டி துண்டு, சப்பி சப்பி வருகிறார் ஒரு பெண். சஹாபாக்கள் நிற்கிற நேரம், யா ரசூலுல்லா, ஜுகைனா குலத்து பெண் வந்திருக்கிறேன் யா ரசூலுல்லா, என் மகனை வளர்த்து விட்டு வாருங்கள் என்று சொன்னீர்கள், அவர் சாப்பிடுகிறார் யா ரசூலுல்லா, அவர் சாப்பிடுகிறார், எனக்குரிய தண்டனையை நிறைவேற்றுங்கள் யா ரசூலுல்லா. அல்லாஹ்வை சந்திப்பதற்கு எப்படி தயாராகிறார்கள் பார்த்தீர்களா? மதீனாவிலே ஜசீரத்துல் அரபு, சுபஹானல்லாஹ், அந்த சஹாபாக்களை பற்றி பேசுவதற்கு நாங்கள் அருகதை இல்லை தோழர்களே, நாங்கள் அருகதை இல்லை. அவர்கள் நாளை பகலுக்கு சாப்பிட்டால் இரவுக்கு என்ன சாப்பிடும் என்று தெரியாதவர்கள். ரசூலுல்லா மிம்பருக்கு ஏறிவிட்டு சொல்லுவார்கள், மக்களே தர்மம் கொடுங்கள், உங்களுடைய விருந்தாளிகளை கவனியுங்கள். ஒரு தோழர் சொல்கிறார், சந்தைக்கு ஓடினேன், வேகமாக ஒரு வியாபாரம் பண்ணினேன், என் கை நிறைய ஈச்சப்பழத்தை கொண்டு வந்து யா ரசூலுல்லா, அல்லாஹ்வுக்காக வேண்டி என்று கொட்டினேன். அவர்களை பற்றி பேசுவதற்கு நாங்கள் அருகதை இல்லை பெரியவர்களே. ஜுகைனா குலத்து பெண் தன் பிள்ளையை வைத்து காட்டுகிறாள், ஒரு சின்ன துண்டு ரொட்டியை சூப்பி கொண்டிருக்கிற மகன், யா ரசூலுல்லா, எனக்குரிய தண்டனை நிறைவேற்றுங்கள் யா ரசூலுல்லா. குழி தோண்டப்படுகிறது, இது இஸ்லாத்துடைய கடைசி காலங்களில் நடக்குது. குழி தோண்டப்பட்டு அந்த பெண் குழியில் இறக்கப்படுகிறார். ஹாலித் பின் வலீத் ரதியல்லாஹு அன்ஹு கல்லை எடுத்து அழுகிற வீசுகிறார்கள், ரத்தம் தெறிக்கிறது, நாசமா போன பெண்ணே என்கிறார்கள். ரசூலுல்லா கூப்பிட்டு விட்டு சொன்னார், ஹாலித் இல்லை இல்லை, தஹலல் ஜன்னா, அவள் சொர்க்கத்தில் நுழைந்து விட்டாள். 70 பேருக்கு மதீனாவில் இந்த ஈமானை பிரித்து கொடுத்தால் அதை விட மிகப்பெரும் ஈமான் ரசூலுல்லா. ஒரு நபி அவர் ஜனாசா தொழுவிக்கிற பாக்கியம் என்றால் எப்படிப்பட்ட பாக்கியம் பெரியவர்களே! ரசூலுல்லா ஜனாசாவை தொழுவித்தார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், இந்த இரவு நம்பிக்கை இழக்கிற இரவு அல்ல, நம்பிக்கை உருவாக்குற இரவு. என் அருமை பெரியவர்களே, என் உறவுகளே, கரிக்கட்டை மக்களே, சஜதாவுலே விழுவதற்கு ஒரு பெரிய வாய்ப்பு இருக்கிறது எனக்கும் உங்களுக்கும். இந்த இரவை எனக்கும் உங்களுக்கும் பயன்படுத்தலாம். ரப்புல் ஆலமீன் முதல்வானத்துக்கு வருவான், என் அடியார்களே நீங்கள் கேளுங்கள், உங்களை நான் மன்னிக்க தயார் என்று சொல்லுவான். நாம் அடுக்கடுக்காக சொல்லி எஜமானனுக்கு நெருங்க பார்ப்போம் பெரியவர்களே. இந்த தலைப்பு நானும் நீங்களும் நம்பி இருந்தால் சொல்லப்பட்ட செய்திகள் குறிப்பான சில செய்திகள் மட்டுமே. உங்களுடைய பள்ளி வாசலுக்கு
இந்த நிகழ்வை ஏற்படுத்துவதற்காக வேண்டி கத்தாரில் இருந்து இந்த ஊர் மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்பதற்கு பல மாதங்களுக்கு முன்னாடியே எங்க ஊருக்கு வரணும், எங்க மக்களுக்கு சொல்லணும் என்று இந்த வரக்கூடிய எல்லா சகோதரர்களையும் அழைத்து உரைகள் நிகழ்த்தப்பட வேண்டும் என்று வெளிநாட்டுக்கு போய் உங்களை பத்தி நினைத்தாரே, அப்படி ஒரு கூட்டமை இயங்கினார்களே, மறக்காமல் அவர்களுக்கு துவா செய்யுங்கள். இந்த மாதிரி பாட்டு கச்சேரிகள் நடத்துவதற்கு ஆட்கள் இருக்கிறார்கள், அரசியல் கூட்டங்களுக்கு கை கட்டி போவதற்கு ஆட்கள் இருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பேச வேண்டும், அதுக்காக வேண்டி உங்களை எல்லாம் ஒன்று சேர்க்க வேண்டும் என்று எந்த சமூகத்தில் அவர் பிறந்தாரோ அந்த சமூகத்துக்கு நன்றி கடனாக செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டி இப்படி எல்லாம் உங்களை எல்லாம் ஒன்று சேர்த்திருந்தால் இந்த இரவில் அவரையும் நீங்கள் மறக்க கூடாது. அவரோடு இருந்து இந்த நிகழ்வை ஏற்படுத்தியவர்கள், இதுக்காக கஷ்டப்பட்டவர்கள் யாரை நீங்கள் மறக்க கூடாது. இசை விசேடமாக இதற்காக வேண்டி உரை நிகழ்த்துவதற்காக வந்தவர்கள், அவர்களுக்காக வேண்டி நீங்கள் துவா செய்யணும். இந்த உலகத்தில் நாங்கள் கேட்பது அல்லாஹ்வுடைய அடியார்களாக இருந்து வெறும் துவாவே, அதை விட பலமான ஒன்றை நாங்கள் இந்த உலகத்தில் பார்க்க மாட்டோம். அதனால் மறக்க வேண்டாம், எங்களுடைய சுவர்க்க வாழ்க்கை, எங்களுடைய பிள்ளைகளுடைய சந்ததியுடைய சுவர்க்க வாழ்க்கை, எங்களுடைய குடும்பத்தாருடைய சுவர்க்க வாழ்க்கை அல்லாஹ்வுக்காக வேண்டி அதை கேளுங்கள். பெரியவர்களே, நீங்கள் பாவம் செய்திருந்தால், தொடர்ந்து அந்த பாவத்தில் ஈடுபட்டிருந்தால், பாவத்தில் இந்த விமோசனம் பெற்று அல்லாஹ்வுக்கு நெருங்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு வரும். நிறைய நீங்கள் இந்த பள்ளிவாசல் அறிஞர்கள் பெரியவர்கள் நிறைய இருக்கிறார்கள், அவர்களை அழைத்து முன்னறிவிப்புகள் என்பதை தொடர்ந்து தனியாக மாதக்கணக்கில் பேசுவதற்கு நிறைய இருக்கிறது. அதற்காக வேண்டி அப்படிப்பட்ட மௌலவிமார்களை அழைத்து நீங்கள் உட்கார்ந்து அவைகளை ஒவ்வொன்றாக படியுங்கள், ஒவ்வொன்றாக படியுங்கள். சரியான சனதோடு வந்தது மட்டும் மிகப்பெரிய அளவுக்கு இருக்கிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எந்த அளவுக்கெல்லாம் ரசூலுல்லாஹ் முன்னறிவிப்பு செய்தார்கள் என்று சொன்னால், ரசூலுல்லாஹ் மௌத்தாகி அபு அலி ரலியல்லாஹு அன்ஹு கூப்பிட்டு சொன்னார்கள், அலி என் மனைவியோடு உங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும் என்றார். அவர் கேட்டார், யா ரசூலுல்லாஹ், உங்க மனைவி ஆயிஷா? எனக்கு ஆமண்டார் ரசூலுல்லாஹ். அந்த நேரம் நான் நஷ்டவாளி ஆகி விடுவேன் யார சொல்ல, இல்லை அலி, என் மனைவி பாதுகாப்பான இடத்தில் கொண்டு போய் வைங்கள் அலி என்றார். ஆயிஷா நாயகியும் ஒட்டுமொத்த பெண்களும் இருக்கிறனர், மனைவிமார்கள் இருக்கிறனர் சொல்ல சொன்னார். என்னுடைய மனைவிகளில் ஒரு மனைவி அவ்வப் என்ற இடத்தை கடக்கிற நேரம் நாய் குறைக்கும். அந்த நேரம் அவர்கள் அந்த நாய் குறைக்கிற சப்தத்தை கேட்பார்கள். ரசூலுல்லாஹ் சொன்னார், அல்லாஹ்வுடைய துல்லியத்தை காட்ட சொல்கிறேன், இது கடைசி துல்லியத்தை காட்ட சொல்கிறேன். ரசூலுல்லாஹ் மௌத்தா 24 ஆண்டுகளுக்கு பிறகு ஹிஜ்ரி 35 அலி பின் அபி தாலிப் நேரடியாக அதை பார்க்கிறார். ஜமல் ஆயிஷானா 20,000 பேரோடு வந்தார்கள், 12,000 பேரோடு அலி பின் அபி தாலிப் வந்தார்கள். வல்லாஹி மோமின்கள் சண்டை பிடிக்கவில்லை. பள்ளிவாசலில் முனாஃபிக்கள் இருக்கிறார்கள், ஜிஹாது களத்தில் முனாஃபிக்கள் இருக்கிறார்கள். ஈட்டிலே நெருப்பை வைத்து ராத்திரி விட்டார்கள், அந்த பக்கம் நினைத்தார்கள் அவர்கள் தாக்கி விட்டார்கள் என்று, இவர்கள் நினைத்தார்கள் அவர்கள் தாக்கினார்கள். அது நீண்ட வரலாறு. ஜமல் ஒட்டகத்துடைய காலை வெட்டிவிட்டு எதிர்த்தரப்புள்ள ஆயிஷா நாயர் அலி பின் அபி தாலிப் கொல்லவில்லை. என்னுடைய தாய், உங்களுடைய தாய் அவர்களை சிறப்பாக கொண்டு போய் பாதுகாப்பு கொடுத்தார்கள். அல்லாஹ்வுடைய எல்லையார்களே, ஆயிஷானாய் அந்த பிரயாணம் போகிற நேரம் நாய்கள் குறைக்கிறது. கேட்டார்கள், இது என்ன இடம் கேட்டார்கள் இது என்ன இடம் சொன்னார்கள், அவ்வப் ஜுபைர் ரதியல்லாஹு தல்ஹா ரதியல்லாஹு, அவ்வப் என்னை திருப்பி விடுங்கள், நான் போகணும், ரசூலுல்லாஹ் சொன்ன மனைவி நான் தான் என்றார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நான் என்ன சொல்ல வருகிறேன்டா, நாய் குறைப்பதை துல்லியமாக சொன்ன நபி, என் மனைவிக்கு இப்படி நடக்கும் என்று துல்லியமாக சொன்ன நபி, கபரை பத்தி அணு அணுவாக பேசியது ஏன் நடக்காது, மறுமையை பத்தி பேசியது ஏன் நடக்காது. பெரியவர்களே, இந்த இரவு எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ்வை நெருங்கக்கூடிய இரவாக அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் மாத்தி தர வேண்டும். மறுமையிலே அந்த ரப்புல் ஆலமீன் என்னையும் உங்களையும் பார்த்து சந்தோஷப்படக்கூடியவனாக, அவனை பார்த்து மதிமயங்கி அவன் சொர்க்கத்துக்கு வாங்கள் என்று கூப்பிட்டு சொர்க்கத்துக்கு விருந்தாளிகளாக அழைக்கக்கூடிய கூட்டத்திலே அல்லாஹ் என்னையும் உங்களையும் வைத்து சொர்க்கத்திலே ரசூலுல்லாஹோடு நதிகளுக்கு பக்கத்திலே நீராடுகிற நேரம் இந்த சபையில் எப்படி முஸ்லீம்கள் என்பதற்காக வேண்டி அமர்கலமாக நானும் நீங்களும் ஒன்று சேர்ந்தோமோ,
Rasulullah udah muka tadi parti awal orang, anda ni radik kunda ade amari amar galam agi, yenggalil adi kaman awar galai, ettenai perangge unde serapooro mande teriyad, yen nelam yenak teriyad, unggal nelam yunggal teriyad, yenggalil ettenai perangge Rasulullah pakkatil unde serapooro mande teriyad, Allah apri patta pakkete, yenakum unggalakum tandarul periwana agi. وآخر دعوانا الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمة الله وبركاته.